வணக்கம் நண்பர்களே, நீங்களும் மருந்தில்லா வாழ்க்கை வாழணும், மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. என்னுடைய பேர் அப்துல் ஹக்கீம், ஒரு ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல் கோச். நோயில்லாத வறுமை இல்லாத வாழ்க்கைக்கான ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது என்னுடைய வழக்கம். அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்யூபஞ்சர் மருத்துவம்னா என்னது, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். சோ அக்யூபஞ்சர் அப்படின்னு நம்ம கேட்டாலே நமக்கு நம்ம எண்ணத்துக்கு வரக்கூடியது வந்து நிறைய ஊசிகளை செருகி குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஊசிகளுக்கும் அக்யூபஞ்சருக்கும் அந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன அப்படின்னா, அக்யூபஞ்சர் மருத்துவம் சொல்றது வந்து 8000 வருடத்திற்கு முந்தைய இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான மருத்துவம். 8000 வருடம் முந்தைய அப்படின்னா அப்பெல்லாம் ஊசிகளோ அந்த மெட்டல் ஊசிகள்லாம் கண்டுபிடிக்கப்படாத, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம். ஸோ அப்பத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அக்யூபஞ்சருக்கான முழுமையான அர்த்தம் என்னன்னு நம்ம லத்தீன் மொழியில பார்க்கும் பொழுது அக்யூட்டஸ் பிளஸ் பங்க்சரான்னு சொல்லுவாங்க. அதாவது அக்யூபங்கர் ரெண்டு வகையில செயல்படுதுன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து அறிவியல் அடிப்படையில், அதாவது சயின்ஸ், SCIENCE சொல்லுவோம், சயின்ஸ் அடிப்படையில் செயல்படுது. சயின்ஸ்னு சொல்றது வந்து நம்ம பார்க்கக்கூடியதை நம்புறது, ஓகேங்களா. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் அக்யூபங்கர்னால குணப்படுத்தக்கூடிய அனைத்து நோய்களையும், அக்யூபங்கர் மருத்துவம் 178 நாடுகள்ல, 154 நாடுகள்ல வந்து அக்யூபங்கர் மருத்துவம் ஒரு தனி மருத்துவமாகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்களை குணப்படுத்தக்கூடியதும் அக்யூபஞ்சர் மருத்துவம். அதே நேரத்துல பார்க்க முடியாத விஷயங்களையும் நிகழ்த்தக்கூடியது, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது இந்த அக்யூபஞ்சர் மருத்துவம். அதாவது SIGNS சொல்லுவாங்க, அதாவது அத்தாட்சிகள். இந்த ரெண்டு விஷயமும் அக்யூபஞ்சர் மருத்துவத்தில் உள்ளடங்கியிருக்கு. இதுதான் அந்த லத்தீன் மொழியில வந்து அக்யூட்டஸ் பிளஸ் பங்க்சரான்னு சொல்லுவாங்க. அக்யூட்டஸ் அப்படின்னா சரியான, பங்க்சரா அப்படின்னா தூண்டுதல், அதாவது சரியான புள்ளியை தூண்டுவதன் மூலியமாக நோய்களை குணப்படுத்துவது அக்யூபஞ்சர் மருத்துவம்னு சொல்லுவாங்க. புள்ளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது நம்ம உடலுடைய தோல் மேல் அமைந்துள்ள எண்ணற்ற வர்ம புள்ளிகள் இருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி நம்ம உயிர் வாழ்வதற்கு ஒரு உணவு அவசியம், காற்று, சுவாச காற்று அவசியம், நீர் அவசியமோ, அதே மாதிரி நம் உயிர் வாழ்வதற்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரபஞ்ச சக்தின்னு சொல்றது வந்து அறிவியல் அடிப்படையில வந்து பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது உயிர் மின் காந்த சக்தி. ஸோ இந்த பிரபஞ்ச சக்தியானது நம் உடல் தோல் மீது அமைந்துள்ள வர்ம புள்ளிகள், அந்த ஒவ்வொரு ஸ்வெட் ஹோல்ஸ், ஒவ்வொரு வேர்வை துவாரங்களும் வர்ம புள்ளிகள். இது மூலிமா அந்த எனர்ஜியானது கிரகிக்கப்பட்டு நம் உள் உறுப்புகளை சென்றடையுது. அதனால் அந்த உள்ளுறுப்பம் வந்து ஆற்றல் அடையுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அக்யூபஞ்சர் மருத்துவத்துடைய அடிப்படை. எப்போ வந்து உடல்ல வந்து கழிவுகள் தேங்குதோ அப்ப இந்த பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி சொன்னீங்க, இந்த சக்தி, இந்த சக்தி ஓட்ட பாதையில ஏற்படக்கூடிய தடை தான் வந்து அது நோயா பிரதிபலிக்குது. ஸோ அந்த தடையை நீக்கக்கூடிய அக்யூபஞ்சர் பாயிண்ட் வந்து நம்ம தூண்டும் பொழுது அந்த நோய் அது குணமடைய ஆரம்பிக்குது. இதுதான் அக்யூபஞ்சர் மருத்துவத்துடைய அடிப்படை. தெளிவா புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். பார்க்க முடியாத விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரியான எண்ணத்தை தூண்டுவதன் மூலியமாகவும் இந்த அக்யூபஞ்சர் மருத்துவம் செயல்படுது. அது என்ன சரியான எண்ணம் அப்படின்னா, குணப்படுத்தக்கூடிய சிகிச்சையாளர் தனக்கு வரக்கூடிய நோயாளி குணமாக வேண்டும் என்ற எண்ணத்துடனும், அந்த நோயாளி தனக்கு குணம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு அந்த நம்பிக்கையை தூண்டும் விதமாகவும் அமையக்கூடியது இந்த அக்யூபஞ்சர் மருத்துவம். ஸோ அறிவியல் அடிப்படையிலும் இந்த அக்யூபஞ்சர் மருத்துவம் செயல்படுறது. நம்ம அறிவிற்கு அப்பாற்பற்ற விஷயத்திலும், அதாவது அத்தாட்சிகள்னு சொல்லுவீங்களா, ரெண்டு வகையிலுமே வந்து இந்த அக்யூபஞ்சர் மருத்துவம் செயல்படுறது. மேற்கொண்டு இந்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், மருந்தில்லா வாழ்க்கைக்கான ரகசியங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், abdul.cc/akulive. இந்த லிங்கை நீங்க டைப் பண்ணி என்னுடைய புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். மேற்கொண்டு இதை பத்தின சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எனக்கான ஒரு ஃப்ரீ செமினார் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அக்யூபஞ்சர் மருத்துவத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு. அதற்கான இன்விடேஷன் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். யாரெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இன்விடேஷன் உங்களுக்கு சென்ட் பண்றேன். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி.